ஒரு குழந்தைய வளர்க்கறதுன்னா அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல இருக்கோங்கிறது முக்கியம் கிடையாது. அவங்க எதை பாக்குறாங்களோ அதன்படிதான் அவங்களோட வாழ்க்கை அமையும். அவங்க மனநிலையை மாத்திர மாதிரி ஏதாவது பெரிய பிரச்சனை இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் அவங்க கூட செலவு பண்ணுங்க. ஒருவேளை அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண அவங்களோட மனநிலை மாறி சீரா வளர்வாங்க. உங்க டைத்தை வேஸ்ட் பண்றதா நினைக்க வேணாம். நான் இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது குழந்தைகள் வளர்ப்புல எவ்வளவு கவனமா ஒரு தடையும் கூட அந்த இடத்துல இருக்காது. அந்த அளவுக்கு பிளான் பண்ணி பண்ணுவான். அது மட்டும் இல்ல, படத்தோட கிளைமாக்ஸ்ல பெரிய ட்விஸ்ட் வச்சு இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இவனா கொலகாரன்னு நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும். பரபரப்பும் விறுவிறுப்பும் கொண்ட இந்த படத்தை கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும். வாங்க இப்ப படத்துக்குள்ள போலாம். அழகா பனியால மூடப்பட்ட மலைகளுக்கு நடுவுல ஒரு சின்ன வீடுங்க. அந்த வீட்டை சுத்தி பெரிய ஆறு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு அம்மாவும் பையனும் இருக்காங்க. அவங்க அங்கதான் வாழ்ந்துட்டு வராங்க. அந்த பையன் ஹோம் ஸ்கூலிங்ல இருக்கான். பனியெல்லாம் தள்ளிக்கிட்டு ஒரு டிராக்டர் வர, அதுக்கு பின்னாடி ஒரு கார் வருது. அந்த கார்ல பார்த்தா பால் கேனோட நிறைய திங்ஸ் எடுத்துக்கிட்டு ஒருத்தர் இறங்கி வராரு. அத பார்த்துட்டு அம்மா அங்கிள் வராரு, அங்கிள் வராரு ரொம்ப ஆரவாரமா கத்துறான். உடனே அவங்க அம்மா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லடா, அவர் வர வேண்டிய நாள் செவ்வாய்க்கிழமை தான் அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா வராங்கன்னு ஜன்னல் வழியா எட்டி பாக்குறாங்க. இந்த ஒரு பையன் க்வெஸ்சன் எல்லாம் கேக்குறாரு, என்ன படிச்ச அப்படின்ட்டு. ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் அவங்க கரெக்டா பதில் சொல்லிட்டு வரான். தப்பா பதில் சொன்னா பொலிர் பொலிர்னு அவங்க அம்மாவுக்கு அற விழுதுங்க. அது மட்டும் இல்லாம அடிச்ச வேகத்துல அவங்க கீழே விழுந்துடுறாங்க. ஒழுங்கா அவனுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது பொறுப்பு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அம்மாவோட முனகல் சத்தம் மட்டும் தான் கேக்குது. ஐயோ, அம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ற போல இருக்குன்னு ஜன்னல் வழியா இந்த குழந்தை எட்டி பார்க்க, அவங்க இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இந்த குழந்தை எட்டி பாக்குறத அவங்க அம்மாவும் பாத்துறா. நீங்க அவனோட அப்பா இல்லன்ற விஷயத்த நான் அவகிட்ட சொல்ல போறேன்னு சொல்ல, இனிமே உங்க ரெண்டு பேர் முதலி முழிக்க மாட்டேன்னு விறுவிறுன்னு கிளம்பி அந்த ஆள் வண்டி எடுத்துட்டு போக, அவங்க அம்மா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இவனும் ஒரு கார்ல வச்சுட்டு சேஸ் பண்ணிட்டே போறாங்க. அவங்களால அவரை ஃபாலோ பண்ண முடியல. டக்குன்னு ஸ்டியரிங்ல இருந்து கை எடுக்கிறாங்க. வண்டி தானாவே லேக்கெல்லாம் உறைஞ்சு போயிருக்குங்க பனியால. அதுக்கு நடுவுல போயிருது. அம்மா நம்ம சீக்கிரமா இறங்கலன்னா வண்டி முழுகிரும் முழுகிரும்னு அந்த பையன் கதை. டக்குன்னு அந்த பையன் காரை விட்டு இறங்கிடுறான். இறங்கி அவங்க அம்மா கிட்ட இறங்குங்க இறங்குங்கன்னு சொல்றான். அவங்க இறங்கவே கிடையாது. அப்படியே அவங்க அம்மாவோட சேர்ந்து அந்த கார் முழுகிடுது. அந்த பையனோட நிலை என்னன்னு அதுக்கப்புறம் காட்டவே இல்ல. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல நிதானமே இல்லாம குடிச்சிட்டு ஒரு பார்க்ல தான் தூங்குறமா இல்ல ரோட்ல தான் தூங்குறமான்னு தெரியாம தூங்கி எழுந்து தட்டு தடுமாறி நடந்து போற இவர் தான் நம்மளோட ஹீரோ. விடிஞ்சு பல மணி நேரம் ஆயிருக்கும் போல இருக்கு. நேரா ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போறாரு. அபார்ட்மெண்ட்ல போய் பார்த்தா சஸ்பீஷியஸா யாரோ இருக்காங்க. மெதுவா பாக்குறாரு. டக்குன்னு சந்தேகம் வந்து கன் எடுத்து சுட்டுறாரு. ஹரி, வீட்டுக்கு வந்துட்டீங்களா? ஹவுஸ் ஓனர் வீடு ரொம்ப ஃபங்கஸ் எல்லாம் இன்ஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி செவரல் எல்லாம் மாத்த சொன்னாரு. ஏன்னா அங்க எல்லாமே உடன்ல தானே இருக்கும் இல்லைங்களா, எல்லாத்தையும் மாத்திட்டு இருக்கான். சரின்னு சோஃபால உட்கார்றாரு. அப்பதான் ஒரு டிக்கெட் புக் பண்ணது ஞாபகத்துக்கு வருது. எடுத்து பாக்குறாரு. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்காருங்க. ஆனா அந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் போல. இப்படி ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட்டும் மிஸ் பண்றது, சரியா ஒர்க் பண்றது இல்ல, என் நேரம் போதையில தூங்குறதுதான் இவரோட வேலை. இவர் அறியாமே தூங்கிடுறாரு. நமக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே, நம்ம எங்க படுத்தோம் எங்க எழுந்தோம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. ரொம்ப சஸ்பீஷியஸா இருக்கு. சரின்னு நேரா கிளம்பி தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட பாக்க போறாரு. கேர்ள் ஃபிரெண்ட் ஒரு ஆர்ட் கேலரியில எக்ஸ்பிளனேஷன் பண்ற மாதிரியான வர்க்ல இருக்காங்க. இவரை பார்த்தும் பாக்காத மாதிரியும் இருக்காங்க. அவங்களுக்கு டீனேஜ்ல ஒரு பையன் இருக்கான். ஷீ இஸ் எ டிவோர்சி. அந்த பையனோட பர்த்டேக்கு வெளியில கூட்டிட்டு போறதுக்காக தான் இவர் அந்த டிக்கெட்டை வாங்கி வச்சிருப்பாரு. பட் வந்து இவரோட இந்த குடிப்பழக்கத்தினால வெளியில கூட்டிட்டு போக முடியாத மாதிரி ஆயிடும். அது ஃபீல் பண்ணி இவகிட்ட பேசுறாரு. அடுத்த சீன்ல இவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல டிடெக்டிவ் ஆபீசர். அங்க அவருக்கு ஒரு புது ட்ரைனிங் கொடுக்கறாங்க. ஒரு புது மிஷினை இன்ட்ரோடியூஸ் பண்ணி இது நீங்க நோட் பேட் மாதிரி கையில வச்சுக்கலாம். இதை ஆக்சஸ் பண்ண உங்க ஃபிங்கர் பிரிண்ட் தேவைப்படும். நீங்க இந்த நோட் பேட்ல அப்லோட் பண்ற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் ஈச் 12 ஹவர்ஸ் இங்க வந்து சர்வர்ல சேர்ந்துரும். சோ உங்க வர்க்க நீங்க ஃப்ரீயா பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி ஒரு மோ மீட்டிங் வைக்கறாங்க. அந்த மீட்டிங்ல இவர் அட்டெண்ட் பண்றாரான இவரோட ஹையர் அத்தாரிட்டி எட்டி பாக்குறாரு. மீட்டிங் முடிச்ச கையோட கேஃபிடேரியால போயிட்டு உட்கார்றாரு. பெரிய ஃபைல் கட்டு இருக்கு, ஓபனே பண்ணலங்க. வர்க் பண்ணவே இன்ட்ரஸ்ட் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்காரு. அங்க இருக்க சேர்ஸ் எல்லாம் எடுத்து தள்ளி வச்சிட்டு அவர் உட்கார்ந்து ஒரு ஒரு ஃபைலா பாக்குறாரு. அப்போ அந்த நேரத்துல ஹையர் அத்தாரிட்டி வந்து எங்க போறேன் எங்க வரேனே தெரியல, எதனால இத்தனை நாள் மிஸ்ஸிங்னு சொல்ல முடியுமான்னு கேட்டோன்னு எங்க மாமா இறந்துட்டாரு அப்படின்னு. மாமா கதையெல்லாம் விடு, நிறைய சீரியல் கொலைகள் நடந்துட்டு இருக்கு, அதை எப்ப நீ பாக்க போற, நீ இப்படியே வேலை செய்யாம குடிச்சிட்டு எங்கேயாவது படுத்து கிடந்தீங்கன்னா உன்னோட வேலை போயிடும் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் போக, அவருக்கு சில லெட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதை ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஒரு லெட்டர்ல மட்டும் யாரோ முட்டை கடுதாசி போட்டிருக்காங்க, சில இன்ஃபர்மேஷனையும் அதுல கொடுத்துருக்காங்க, நான் கொலை பண்ண போறேன்ற மாதிரி. அதான் அந்த அளவுக்கு அவர் கேர் பண்ற மாதிரி தெரியல, அப்படியே விட்டுறாரு. அடுத்த சீன்ல யாரோ ஒருத்தர் ஸ்னோவால ஸ்னோ
பொம்மை செய்யற மாதிரி காட்டுறாங்க. அதை அங்க கட் பண்ணி இவர் கேர்ள் ஃபிரெண்ட மீட் பண்றாரு. தன்னோட கேர்ள் ஃபிரெண்டோட பையன் பேரு ஓலி. அவங்கள பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இவங்க போயிட்டு இருக்காங்க. எப்ப நீ என்ன மேரேஜ் பண்ணிக்க போற, ஓலிக்கு ரியல் ஃபாதர் வேணும், உன்னோட குரோத்தை பத்தி நம்ம வந்து கேர் பண்ணணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு போயிட்டு இருக்கும் போது வெளியில கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு கார் வேணும்னு கேக்குறான். இவன் காரை கொடுத்து அனுப்பிச்சிடறான். அடுத்து இவன் நடந்து போறான். இவனால பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷனோட நடந்து போக முடியல. ஈவன் ட்ரிங்க் பண்ணாத சமயத்திலயும் இவன் மயங்கி விழுகிறான். அதுவும் ஆள் நடமாட்டம் இருக்கிற ரோட்லயே விழுகிறான். அடுத்த சீன்ல யாரோ ஒரு லேடி போயிட்டே இருக்காங்க. அவங்க பின்னாடி யாரோ ஐஸ் பால்ல அவங்களை அடிக்கிற மாதிரி இருக்கு. திரும்பி பாக்குறாங்க, யாரும் காணோம். அவங்க தன்னோட கார்ல ஏறி போகும்போது பின்னாடி ஒரு கார் ரொம்ப நேரம் சைலண்டா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆன் ஆகுது. அவங்களை ஃபாலோ பண்ணிட்டே போகுது. இவங்களும் தன்னோட பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்பிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அழகான பொண்ணு. அவளும் ஒரு மெசேஜ்ல எப்ப வருவீங்க மம்மி அப்படின்னு அனுப்புறா. வீட்டு கிட்ட போனவங்க வீட்டு வாசல்ல ஒரு ஸ்னோ பொம்மை இருக்கிறத பாத்துட்டு டக்குன்னு அதோட ஒரு செல்ஃபி எடுத்து தன்னோட குழந்தைக்கு அனுப்புறாங்க. பாக்க சொல்லி விண்டோ இல்லையோ சொல்றாங்க. இவ அதை ஓபன் பண்ணி பாக்கிறதுக்குள்ள ஸ்டெப்ல யாரோ கடகடன் ஏறி வர மாதிரி இருக்கு. அப்படியே பயந்துகிட்டு மொபைல ஒளிச்சு வைக்கிறா. பார்த்தா அவங்க அப்பா வந்து நிக்கிறாரு. ஏன்னா அவ மொபைல் யூஸ் பண்றது அவங்க அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்காது. ஒய்ஃப் வந்தோடனே நான் 6 மணிக்கெல்லாம் வரணும்னு சொல்லி இருந்தால ஏன் வரல அப்படின்னு இவ்வளவு நேரமா ஃபாலோ பண்ணது அவராதான் இருக்கும். ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லன்றது அந்த இடத்துல தெரியுது. அவர் வெளியில கிளம்பி போயிடுறாரு. இவங்க குழந்தை கூட விளையாண்டுட்டு தூங்கலான்ட்டு பெட்ரூமுக்கு போறாங்க. அந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் புக் படிக்கலாம்னு உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கும் போது ஜன்னல் வழியா யாரோ ஸ்னோவை தூக்கி போடுறாங்க. அந்த இடத்துல ரொம்ப சஸ்பீஷியஸான மியூசிக்கோட அவங்க கிட்டக்க எழுந்து போற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சீன் கட் ஆகி அடுத்த சீன்ல எகைன் இவர் ஆபீஸ்ல நல்லா தூங்கிட்டு இருக்காரு. பெஞ்ச்ல படுத்த அவரோட ரூம்ல அந்த ரூமை யாரோ ஓபன் பண்ணிக்கிட்டு கதவை டப்புன்னு அடிச்சு ஸ்மோக்கிங் ஏரியா இருக்கும் அதுல யாரோ போற மாதிரி இருக்கு. டக்குனு இவரும் எழுந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. அது ஒரு பொண்ணு. இது ஸ்மோக்கிங் ஏரியான்னு தெரியும் இல்லையா அப்படின்னு கேட்கும் போது ஆமா தெரியும், என்னோட பேர் கேட்ரினா பிரெட், பர்கர்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கேன். உங்களை பத்தி நான் நிறைய கேள்வி படிச்சிருக்கேன், அகாடமில இருக்கும் போது உங்களை பத்தி படிச்சிருக்கேன். நீங்க பெரிய பெரிய லெஜண்ட் கூட எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு தெரியும் அப்படின்னு டக்குன்னு மேலே நிமிந்து பாக்குறாரு. மேல இருக்கவங்களும் ஸ்மோக் பண்ணி ஆஷஸ் எல்லாம் கீழே கொட்டுறாங்க. அதை இவ பாத்துட்டு இருக்கும் போது அவரோட பேக்ல என்ன இருக்கு அப்படின்ட்டு நோட்டமிட்டுறாரு. ஏதோ ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு. நான் இங்க நடக்கிற கோல் கேசஸ் பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்ல, சரின்னு அதோட அந்த இன்ட்ரோ முடியுது. அடுத்த சீன் இவங்க ஒர்க்கிங் பிளேஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. கேட்ரின் அவசர அவசரமா எங்கேயோ கிளம்பி போற மாதிரி இருக்கு. உடனே இவரு கிட்டக்கு போயிட்டு, எங்கிட்ட கார் இல்ல, நான் உங்க கூட வரலாமா அப்படின்னு கேட்டோட, நான் ஒரு கேஸ் விஷயமா போறேனே அப்படின்னு, சரி நம்ம பேசிக்கிட்டே போலான்னு பேசிட்டு போறாங்க. புதுசா ஒரு கொலை நடந்திருக்கு. ஒரு குழந்தை அம்மா அம்மா திடீர்னு காணும். அவங்க அம்மாவை யாரோ படுகொலை பண்ணிருக்காங்க. இன்னும் அவங்களோட பாடி கிடைக்கலன்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதை பத்தி நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா பக்கத்து வீட்டுக்கார பாட்டிட்டு கேக்குறாங்க, இல்ல நைட்டு குளிரும் பனி, அந்த நேரத்துல வெளியில வந்து நின்றுட்டு இருந்தா எதுக்காக நிக்கிறேன்னு கேட்ட. ஒண்ணும் இல்ல, இங்க ஒரு பொம்மை இருக்கு, அதை பாக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டானா இல்ல வெளியில இருந்தாலான்னு எனக்கு தெரியல, நான் குளிர நான் பாக்கல அப்படின்னு சொன்னோட, அதுக்கப்புறம் குழந்தைகிட்ட இவரு போய் இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. உங்க அப்பா அம்மாக்குள்ள சந்தோஷமா பேச்சுவார்த்தை இருக்குமா இல்ல அழுக இருக்குமா அப்படின்னு கேட்டோன்னா, இல்ல எங்க அம்மா அழமாட்டாங்க, ஆனா எங்க அப்பா அழுவாரு அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணிட்டு இவங்க வந்துடுறாங்க. ஈவன் ரெக்கார்ட் கூட பண்ணிக்கிறாங்க அந்த லேட்டஸ்ட் மிஷின்ல. இவ உள்ள இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது இவரு கார்ல இருக்க மாதிரி இருக்கும். அப்ப இவ என்னென்ன ஃபைல்ஸ் வச்சிருக்கான்னு பாக்குறாரு. அப்ப அந்த ஊருக்கு வரத்துக்கு முன்னாடி அவன் ஊர்ல லைலா ஹசன் அப்படிங்கிற லேடிக்கும் ஆர்வங்கிற பெரிய ஒரு தொழிலதிபருக்கும் ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கிறத இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணது யாரு என்னன்ற தகவல் இல்ல, ஆனா அது ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு அவளோட சொந்த ஊர்ல அப்படிங்கறது தெரியுது. அந்த சீன்ல ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. 9 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய தொழிலதிபர் டிடெக்டிவ் கிட்ட, அந்த டிடெக்டிவ் ரொம்ப இன்டெலிஜென்டான ரொம்ப எக்ஸ்பர்டான, அவர் ஆல்ரெடி ரிட்டையர் ஆன டிடெக்டிவ், அவர்கிட்ட வந்து என்னோட பர்சனல் விஷயத்த உங்கள்ட்ட ஷேர் பண்றேன், பட் வெளியில தெரிய வேணாம், போலீஸ்க்கோ வெளியில தெரிய வேணாம், ஏன்னா நீங்க சஸ்பென்ஷன்ல இருக்கீங்க, இந்த விஷயத்த நீங்க காதும் காது வச்ச மாதிரி கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னோட ஒய்ஃபும் ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்காரு, அவருக்கும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கு, இதை என்கிட்ட மறைக்கிறா அப்படின்னு சொல்ல, சரி நான் தெரியாம கண்டுபிடிக்கிறேன்னு அவரு சொல்றாரு. இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. இவங்களை கொலை பண்ணது யாரு அப்படின்னு கேட்ரின் கேட்க, மேபி இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்ல, நீங்க என்ன பேசுறீங்க டக்குன்னு கேட்ரின் அதுக்கு, இல்ல இதுக்கு முன்னாடி பாருங்க ஒரு கேஸ், ரொம்ப ஹாப்பியான ஃபேமிலி, இந்த லேடி யாரோ கொண்டுட்டாங்க, அந்த சீரியல் கில்லர் கொல்றான், பட் வந்து ஒண்ணுக்கும் ஒண்ணுக்கும் கனெக்ஷனே இல்லாம இருக்கு, எப்படி இவனை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலன்னு, அந்த லேடியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு கிளம்ப, அங்க கட் பண்ணி கேத்ரினோட சொந்த ஊர்ல காட்டுறாங்க. ஒரு டிடெக்டிவ் அந்த கேஸ பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாரு. ஒரு மலைக்கு போறாரு. அவரையே இங்க வந்தாருன்னு மத்த போலீஸ் ஆபீசர் எல்லாம் பேசிக்கிறாங்க. ஆல்ரெடி அவர் சஸ்பென்ஸ் ஃபுல் ட்ரிங்க் அண்ட் ட்ரக்ல இருக்காரு. சோ இவரெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டாம், இவரெல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்ல, மீறி கேட்காம அவர் பாட்டுல மலை உச்சியில போய் நின்னுட்டு ஒரு டெட் பாடி இருக்காங்க. அதை பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் காலை மட்டும் 3 துண்டா வெட்டியிருக்கான், கையை மட்டும் 3 துண்டா வெட்டியிருக்கான். குப்புறப்படுத்த நிலையில அங்க இருக்கிற ஸ்னோ பேர்ட்ஸ் எல்லாம் அதை சாப்பிட்டு இருக்கு. டக்குன்னு இவர் கண் எடுத்து சுடுறாரு. அது போனதுக்கு அப்புறம் டெட் பாடிய பார்க்க முடியல அந்த அளவுக்கு இருக்கு. இப்படிதான் இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹாரியும் கேத்ரினும் அவங்களோட டிடெக்டிவ் வேலையை ரொம்ப சூடு பிடிக்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கேத்ரின் கூட சேர்ந்து
வந்து படு பயங்கரமா ஒன்னு ஒன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வராரு. அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு கேஸ் வருது. எமர்ஜென்சியா ஒரு லேடிய போய் காப்பாத்தணும், அவங்களுக்கு யாரோ கொலை மிரட்டல் விட்டுருக்காங்களா, அவங்க ஹஸ்பண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு அவங்க வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுல பார்த்தா அவங்க கோழிகள் எல்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த லேடி கிட்ட போயிட்டு இங்க மிஸ்ஸிங் பர்சனை பத்தி தேட வந்திருக்கோம் அப்படின்னு, மிஸ்ஸிங் பர்சனா யாரு மிஸ்ஸிங் அப்படின்னு, செல்வியோ ஆட்ரஸ்ன்னு ஒருத்தவங்க மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு, நான் தான் அது அப்படின்னு அந்த லேடி சொல்ல, ஐயோ எங்களுக்கு கால் வந்தது, உங்க ஹஸ்பண்ட் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க, அதனாலதான் வந்தோம் அப்படின்னு. எங்க ஹஸ்பண்ட் என்னோட தங்கச்சியை கூப்பிட போயிருக்காரு, மேபி அவர் விளையாண்டு இருக்கலாம் அப்படின்னு இவங்க திரும்பி போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த லேடி அவங்க ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி, எதுக்காக இப்படி விளையாடுறீங்க, போலீஸ் எல்லாம் வர வச்சு, நீங்க நினைக்கிற மாதிரி எதையும் சாதிக்க முடியாது, என் வயித்துல வளர்ற குழந்தை எனக்கு மட்டும்தான் சொந்தமானது, உங்களோட குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லி முடிக்க, திரும்பி பார்த்தா பின்னாடி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் நின்னுட்டு இருக்கான். அவன் யாரு என்னன்னு காட்டல, அதே இடத்துல அவளை கொண்டு போட்டுறான். அடுத்த நிமிஷம் இவங்க போயிட்டு இருக்கவங்களுக்கு கால் வருது, இது மாதிரி சில்வியா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. இப்பதான் நான் உங்களை மீட் பண்ணிட்டு வரோம், அவங்க நல்லா தான் இருக்காங்கன்னு சொன்னோன்னே, இல்ல ஜஸ்ட் 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் கால் வந்தது, அவங்க இறந்துட்டாங்களான்னு. வண்டி அப்படியே ரிவர்ஸ்ல திருப்பிட்டு வந்து பாக்குறாங்க, அவ இறந்து போய் கிடக்குறா, அவளோட தலை இல்ல, எங்க இருக்கும்னு தேடி பாக்குறாங்க. அங்க ஒரு கிணறு மாதிரி இருக்கு, அந்த கிணத்துக்குள்ள ஒரு ஸ்னோ பொம்மையை செஞ்சு அது தலையில வச்சுட்டு அவன் போயிருக்கான். சோ அந்த அளவுக்கு கொடூர கொலக்காரன் அவன் இருக்கான். இந்த பக்கம் கேட்ரின் ஹீரோக்கு தெரியாம வேற ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வரா. என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்றானே தெரியல, சஸ்பீஷியஸா இருக்கு. அப்பப்ப வெளியில போறா, அப்பப்போ சில விஷயங்களை பாக்குறா, அதுவும் இல்லாம தன்னோட சொந்த ஊருக்கு போய் சில ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சீரியல் கில்லிங் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல டவுட் வந்துருது. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல முக்கவாசி பார்த்தா பெண்கள் தான் இறக்குறாங்க, அதுவும் தன் கணவன் இருக்கும் போதே இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்க பெண்கள் மட்டும்தான் இறந்து போறாங்கன்றது நல்லா தெரியுது. சரி, இறந்து போனவங்க எல்லாம் எந்த டாக்டரை மீட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலான்ட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. அப்போ எல்லாரும் டாக்டர் வெட்லசன் ஒருத்தரை மீட் பண்ணிருக்காங்க. சோ அவர்கிட்ட கன்சல்டன்டா போகும்போதுதான் இவங்க அதுக்கப்புறம் இறந்துருக்காங்கன்றது தெரிய வருது. அவரு போய் மீட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு அவரு வீட்டுக்கு போறாங்க. அவரு வியர்டா இருக்காருங்க, கால நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டுக்கிட்டு பேச்சுவார்த்தையே வித்தியாசமா ஒரு லேடி மாதிரியே பேசிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஹீரோயின் தாறுமாறா அவர்கிட்ட கேள்வி கேக்குறா, நான் வீட்டுக்குள்ள என்டர் ஆகும் போது வேற ஒருத்தவங்க ஜன்னல் வழியா பாத்தாங்க, அவங்க யாருன்னு என்னால பாக்க முடியல, வீட்டுல வேற யாரும் இல்லன்னு சொல்றீங்க, உங்க வீட்டுல வேற யாரு இருக்கான்னு கேட்டோன்னு, என்னோட வீட்டை நீங்க சர்ச் பண்ணி பாக்கணும்னா சர்ச் வாரண்ட் வேணும், இதுக்கப்புறம் உங்களோட கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க கிளம்பி வெளியில வந்துடுறாங்க. என்ன இருந்தாலும் அந்த டாக்டர் கிட்ட அப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்க கூடாது, அது அவங்களோட பர்சனல் விஷயம், அதுக்குள்ள சம்பந்தப்படுறது நமக்கு ரைட்ஸ் கிடையாது, இதுக்கப்புறம் இவரை மீட் பண்ணும்னா சர்ச் வாரண்டோட தான் வந்து மீட் பண்ண முடியும், இன்வெஸ்டிகேஷனையும் கெடுத்துட்டியா, சரி வா போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. பட் ஹீரோயின் மேல இவருக்கு ஒரு டவுட் வருது, சரி இவ சில ஃபைல்கள் எல்லாம் வச்சிருக்கா இல்லையா, முதல்ல இவ யாருன்னு கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு இவளோட மொத்த ஃபைலையும் எடுத்துட்டு அவளோட சொந்த ஊருக்கு கிளம்பி போயிட்டு அவளை பத்தி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல அவருக்கு என்ன தெரிய வருதுன்னா, 9 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் பார்த்தோம் இல்லையா, ஒரு பெரிய பணக்காரர் ஒரு தொழிலதிபர் கூட தன்னோட மனைவி இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, அதை கண்டுபிடிங்கன்னு சொல்லி ஒரு டிடெக்டிவ் கிட்ட சொன்னாங்க இல்லையா, அந்த டிடெக்டிவ் வேற யாரும் கிடையாது இவளோட அப்பா தான், அவரு மர்மமான முறையில இறந்து போயிருக்காரு, அதுவும் தன்னை தானே சுட்டுக்கிட்டு தலையில பாதி இல்லாத நிலைமையில அவர் இறந்து போயிருக்காரு. அதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் கொஞ்சமா பண்றான். இவளை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம், இவளோட சொந்த ஊருக்கு போய் பார்க்கலாம் சொல்லிட்டு கிளம்பி போறாரு. போற வழியில இந்த ஊர்ல இருக்க ஜெனரல் டாக்டர் ஒருத்தர் இவரை மீட் பண்றாரு. அவரோட பேரு மத்தையஸ். இவர் வந்து இவரோட கேர்ள் ஃபிரெண்டுக்கும் நல்ல க்ளோஸ், ஏன்னா அவங்களோட பையனுக்கும் இவரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, அவங்க பையன் அடிக்கடி ஓடி போயிடுவான், ட்ரிங்க்ஸ் அது மாதிரி பழக்கம் எல்லாம் இருக்கிறதுனால இவரை கன்சல்ட் பண்ணிருப்பாங்க. இவருக்கும் இவர் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாரு, இந்த டாக்டர் தான். இவரோட குடிப்பழக்கத்தை நிறுத்ததுக்காகவும் இந்த டாக்டர் கன்சல்ட் பண்ணிருப்பாரு. அவர் கொடுக்கற பில்ஸ் எல்லாம் கரெக்டா தான் எடுத்துட்டு வராரு. இப்ப கொஞ்சம் காலகட்டங்களா இவருக்கு எடுக்கல, ஏன்னா வந்து ரொம்ப பிஸியா இருக்காரு இல்லைங்களா, அலைஞ்சு ஓடி திரிஞ்சு பாத்துட்டு இருக்காரு இல்லைங்களா, அதனால ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போதே கேக்குறாரு, என்ன அவசரமா எங்க போறீங்கன்னு, இது மாதிரி வேற ஊருக்கு போறேன்னு. ஓ அப்படியா, நானும் அங்க போக வேண்டிய வேலை இருக்கு, எனக்கு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் கன்சல்ட் இருக்கு, அதனால போறேன் அப்படின்னு. அப்படியா, இருந்தாலும் நான் இப்ப போக போறது இல்ல, அடுத்த ஸ்டாப்பிங்ல இறங்கிடுவேன் அப்படின்றாரு. சரி, நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்களே, உங்க கேர்ள் ஃபிரெண்டோட பையனை வெளியில கூட்டிட்டு போறத சொல்லியிருந்தீங்க, நீங்க கூட்டிட்டே போகல, அவன் வந்து என்ன நினைப்பான் அப்படின்னு டக்குன்னு யோசிக்கிறாரு. ஆஹா, அந்த விஷயத்த மறந்துட்டமே, இன்னைக்குதானே அந்த நாள், அந்த பையன் நமக்காக காத்துட்டு இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த டாக்டர் ரொம்ப நல்லவரா இருக்காரு, ஹெல்ப் பண்றாரு. இவரோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு கால் பண்ணி, ஒண்ணு கிடையாது, இவர் எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தாரு, உனக்கு கான்டாக்ட் பண்ணாராமா, நாட் ரீச்சபிள் இருந்துச்சான், அதனால எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தாரு, இது மாதிரி வந்து ஸ்கூல் ட்ரிப்புக்கு உன் பையனோட இவர் வர முடியாதுன்னு என்கிட்ட மெசேஜ் பண்ணிருந்தாரு, பட் என்னால அதை கன்வே பண்ண முடியல, சாரின்னு சொல்லிடுறாரு. ஹெல்ப்ஃபுல்லா இருக்காரு அவரு. இத்தனைக்கும் அவர் ஃபேமிலி ஃப்ரெண்ட் கூட, இவருக்கும் ஃப்ரெண்டா இருப்பாரு, அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ஃப்ரெண்டா இருப்பாரு. ஹீரோனை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்னு போன ஹீரோ நேரா அந்த தொழிலதிபரை மீட் பண்றாரு. நீங்க சில வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட பர்சனல் ப்ராப்ளம்காக ஒரு டிடெக்டிவ் மீட் பண்ணீங்க, அந்த டிடெக்டிவ் இறந்து போயிட்டாரு, அதுக்கப்புறம் நீங்க எந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அவரும் அந்த வேர்ட் லிஸ்ட் பேரை தான் சொல்றாரு. ஹீரோவுக்கு படு குழப்பம், என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, அந்த இன்ஸ்பெக்டர் இறந்த இடத்த போய் பாக்கலாமான்னு அங்க போய் ஆராய்ச்சி பண்றாரு.
பண்றாரு. ஹீரோயினோட அப்பா படு பயங்கரமா இறந்து போயிருப்பாரு, அந்த இடத்துலயும் காஃபி பீன்ஸ பாக்குறான். கொலை பண்ணது சேம் கொலைக்காரன் தான் கண்டுபிடிச்சிடறாரு. அப்புறம் ஏன் போலீஸ் ஆபீசர் இறந்தாங்கன்னா, இவனை பத்தி ஆராய்ச்சி பண்ற எந்த போலீஸ் ஆபீசரா இருந்தாலும் இவன் கொண்டுடுறான்னு தெரிய வருது. கேத்ரினுக்கு ஒரு போன் கால் வருது, திடீர்னு இன்னொரு இடத்துல ஏதோ ஒரு மர்டர் நடக்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அந்த இடத்துக்கு இவங்க போய் பார்க்கும் போது இவங்க அப்பா எப்படி செத்து கிடந்தாரோ அதே நிலைமையில ஒரு டெட் பாடி இருக்கு. அதை பார்த்துட்டு இவரு கதறி துடிக்கிறா. அதே இடத்துல இன்னொரு டெட் பாடியும் இருக்கு. அதுக்கப்புறம் அவ மிஸ்ஸிங். ஹீரோவுக்கு ஊர்ஜிதம் ஆயிடுது. ஒருவேளை இவதான் கொலகாரியா இருப்பாளோ, தான் அப்பா இறந்ததுக்காக வேற யாரையோ பழி வாங்குறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு போய் தேடி பாக்குறாரு. அங்க அவ இருக்கா. இவர் வந்தோடனே ரெண்டு பேருக்கு சின்ன ஒரு கை கலப்பாயிடுது. அதுக்கப்புறம் கேக்குறாரு, உங்க அப்பா இறந்ததுனாலதான் நீ இந்த ஊருக்கு வந்த நல்லா தெரியும், நீ அந்த கொலகாரனை தேடி வந்திருக்கன்றது எனக்கு நல்லா புரியுது, உன்னோட பேரை மட்டும் ஏன் மாத்தி சொன்ன அப்படின்னு சொன்னோட எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் என்னோட செகண்ட் நேம் நான் ஐஸ்கிரீமோட பேரை சொன்னேன் அப்படின்றா. அந்த அளவுக்கு அவ டிப்ரெஷன் ஸ்டேஜ்ல, ஒரு தனிமையில விடப்பட்ட, அவங்க அப்பா இறந்ததை தாங்கிக்க முடியாத ஸ்டேஜ்ல இருக்கா, அந்த கொலகாரனை பழி வாங்கணும்ன்ற நிலைமையில இருக்கான்றத புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அடுத்த சீன்ல தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் அவரை மீட் பண்ண வராங்க. கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட இவரு சரியா மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாரு. அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப டிப்ரெஸ் ஆயிட்டு பாத்ரூம்ல ஃபேஸ் வாஷ் பண்ண போறாங்க. அந்த சமயத்துல இவர் யூஸ் பண்ற பில்ஸ பாக்குறாங்க, அதுல மார்டின் எழுதிருக்கு. மார்டின் சஜஸ்ட் பண்ற மெடிசனை நீங்க ஏன் சாப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. கொலகாரன் தான் அப்பப்ப துண்டு நோட்டீஸ் இவருக்கு அனுப்புறானே, அடுத்த நோட்டீஸ் அனுப்பியிருக்கான். அவரை இதை படிச்சு பார்த்துட்டு அவரோட ரூம்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வந்து இருக்காரு இல்லைங்களா. இதுக்கு நடுவுல என்ன இருக்கும்னா, ஹீரோயின் கேத்ரின் நேரா கிளம்பி அவங்க அப்பா சாவரத்துக்கு முன்னாடி என்ன இன்வெஸ்டிகேஷன்ல ஈடுபட்டாரோ, யார பத்தி கண்டுபிடிச்சாரோ, அந்த பெரிய தொழிலது பேர் போய் அவரை தனியா மீட் பண்ண போறா. ஒரு கேமராலாம் செட் பண்ணிட்டு அவர் கூட தனியா இருக்கலான்ட்டு ஒரு ரூம்ல இருக்கா. அப்போ அந்த கொலகார வந்து இவளை கொலை பண்ணிட்டு அவளோட கை விரல துண்டிச்சுட்டு நேரா அந்த டெட் பாடியை எடுத்துட்டு போய் ஹீரோவோட அபார்ட்மெண்ட்டுக்கு கீழே ஒரு கார்ல வச்சு அந்த காருக்கு மேல அதே ஸ்னோமேன் பொம்மைய வரைஞ்சு வச்சுட்டு போயிடுறான். இதை ஹீரோ தன்னோட அபார்ட்மெண்ட்ல இருந்து பார்த்துட்டு கீழே இறங்கி போய் காரை ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோயின் செத்து போய் கிடக்குறான். இந்த சோகத்திலேயே ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாரும் அவ என்னென்ன டேட்டாஸ் வச்சிருந்தான்னு செக் பண்ணி பாக்குறாங்க, ஒரு டேட்டாவும் கிடையாது. சோ இந்த டேட்டாவை பத்தி தெரிஞ்ச யாரோ அவளோட கையை வெட்டி அந்த டேட்டா மொத்தத்தையும் டெலீட் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. சோ நம்ம கூட யாரு க்ளோஸா இருக்கா, இந்த இன்வெஸ்டிகேஷனை பத்தின தகவல்லாம் யாருக்கு நல்லா தெரியும் அப்படின்னு யோசிச்சு பாக்குறான் தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட். கேர்ள் ஃபிரெண்ட் அன்னைக்கு என்ன சொன்னா, மார்டின் ஒரு டாக்டர் சொன்னா இல்லையா, மார்டின் டாக்டர் ரொம்ப நல்லவராச்சு, அவரை பத்தி விசாரிக்கலாமான்னு சொல்லிட்டு எதாச்சியா போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு சொல்ல போலீஸ்ல வந்து அவரை பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்ல, அப்போ ஒரு துண்டு சீட்டு இருக்கு, அம்மாவையும் பிள்ளையும் கொன்னுற மாதிரி இவருக்கு கன்ஃபார்மே ஆயிடுது. அந்த பக்கம் பார்த்தா மார்டின் ஹீரோயினையும் அந்த பையனையும் கடத்திட்டு தன்னோட பழைய வீட்டுக்கு எடுத்து போயிடுறான். அங்க கொண்டுட்டு போனவன் ரெண்டு பேரையும் கட்டி போட்டு வச்சிருக்கான். இவன் தான் கொலகாரன் கண்டுபிடிச்சு மொபைல வச்சு ட்ரேஸ் பண்ணி அவன் எங்க போறானோ ஃபாலோ பண்ணி ஹீரோவும் போயிடுறாரு. அந்த இடத்துல பெரிய ட்விஸ்டா இருக்கோங்க, அந்த பையனை ஒரு சின்ன சேர்ல கட்டி போட்டுட்டு அதே மாதிரி பக்கத்துல ஹீரோயின் கழுத்துல கொலை பண்ண யூஸ் பண்ற ஒயர் மாதிரி ஒரு ஆயுதத்தை வச்சிருப்பான். ஹீரோவையும் ஆப்போசிட்ல உட்கார வச்சுட்டு கேள்வி மேல கேள்வியா கேட்பான். நீ கரெக்டான பதில் சொல்லலன்னா நான் இவளை கொன்றுவேன்னு ஒவ்வொரு கேள்வியும் கேட்க ஹீரோ தப்பான பதில சொல்ல இருக்கிட்டே போறான். கடைசியில லைட்டா அவ கழுத்து வெட்டிடுது. கடைசி கேள்வியா, இவங்க ரெண்டு பேரையும் நீ ஏத்துக்கிட்டு வாழ்றன்னு நினைச்சுதானே இவங்க கூட பழகுன, ஏன் ஏத்துக்கலன்னு கேட்கும் போது, நான் சுயநலவாதி, அது மட்டும் இல்லாம நான் ஒரு ட்ரக் அடிட்டு அப்படின்ற உண்மையான பதில சொன்னோன்னு லைட்டா லூஸ் பண்றான். அந்த கேப்ப பயன்படுத்திக்கிட்டு ஹீரோ டக்குன்னு அந்த ஒயரை புடிச்சு ஹீரோயின் கழுத்துல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு குழந்தையும் காப்பாத்துறாரு. பட் ஓராத காலம் ஹீரோவோட ஒரு விரல் கட்டாகி கீழே விழுந்துருது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு கொலகாரன் வெளியில ஓடி போயிடறான். வெளியில ஓடி போயிட்டு இவனை துரத்தி புடிச்சு எங்க இருக்குன்னு பார்த்தா எங்கேயுமே இருக்க மாட்டான். ஒரு இடத்துல நின்றுட்டு ஹீரோ மட்டும் கத்துறாது, எங்க இருக்க நீ, தைரியம் இருந்தா வெளியில வா அப்படின்னு கத்த இவன் எங்க இருந்தோ ஹீரோவை சுட்டுறான். அதே இடத்துல ஹீரோ விழுந்துடுறாரு. கிட்டக்கு வந்து பாக்குறான், ஹீரோவுக்கு பலத்த அடி. அப்பதான் அவனோட உண்மையான ரூபம் தெரியுது. நான் சின்ன வயசுல இருக்கும் போது எங்க அப்பாவோட யூனிஃபார்ம் பார்த்து நான் ஏமாந்தேன், அவர் என்ன நல்லா வளர்க்க போறாருன்னு நினைச்சேன். பட் ஆனா ஒவ்வொரு கேள்வி கேட்டு எங்க அம்மா டார்ச்சர் பண்ணாரு. அவரு கிளம்பி போனோன்னு எங்க அம்மா மனசாட்சியே இல்லாம என்னை விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, இத்தனைக்கு இவங்கதான் காரணம் அப்படின்னு அம்மா மேல பழைய போறான். அதுக்கு மாதிரி தப்பெல்லாம் உங்க அம்மா பேர்ல கிடையாது, நீ தப்பா ஜட்ஜ் பண்ணிட்ட, உங்க அப்பா பேர்ல தான், உங்க அப்பா வந்து நீ பிறந்திருக்கவே கூடாதுன்னு நினைச்சாரு, அதுக்காக தான் உங்களை எல்லாம் விட்டுட்டு போனாரு, அவரு உங்க அம்மா கூட மட்டும் சந்தோஷமா இருக்க விரும்பினாரு அப்படின்னு. அது கொலகாரனுக்கு அப்பதான் புரியுது. புரிஞ்சு கிட்டக்க ஹீரோவை கொலை பண்ண வருவான். அவங்க வீட்டை சுத்தி லேக் இருக்கும் இல்லைங்களா, அந்த லேக்குள்ள விழுந்து அவன் இறந்து போயிடுறான். அவன் சீரியல் கில்லரா மாறுறதுக்கு பேரண்டிங் தான் ஒரு காரணம்ங்கிறது இந்த படத்துல எடுத்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னோட வேலையை சுறுசுறுப்பா செய்ய ஆரம்பிக்கிறாரு. இதோட இந்த படம் முடியுதுங்க. திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி. ஐ அம் மீனு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.